கோட்டை திரைப்படம் இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு விலாசமாக இருந்து இப்படி ஒரு நல்ல திரைப்படம் நீங்கள் எடுத்ததால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்றப்ப ரவி சார் சொன்னப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு படம் வந்து நானும் சமுத்திரகனியும் ஸ்டார்ட் ஆகி பண்ணப்போ இந்த படம் இவ்வளோலாம் வசூல் பண்ணும், இதெல்லாம் வந்து கமர்ஷியலாக அப்படி ஓடும் அப்படின்லாம் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பேசிக்கிட்டு ஒரு நல்ல படம் எடுப்போம் என்று ஆத்மார்த்தமாக எடுக்கப்பட்ட படம் தான் ஸ்டார்ட் ஆகி. ஆனால் அந்த படத்துக்கு வந்து கமர்ஷியலாக ஒன்றும் அந்த படம் பெருசாக அந்த படம் பண்ணலை. பட் அதுக்கப்புறம் ஒரு 15-20 டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து எங்ககிட்ட வந்து அந்த படத்தை நாங்கள் ஒளிபரப்பு, அந்த படத்தை நாங்கள் எங்கள் ஸ்கூலில் போடணும், ஆடிட்டோரியத்தில் போடணும், தியேட்டரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போடணும்னு கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு லெட்டர்ஸ் அந்த கம்பெனிலேருந்து நாங்கள் அனுப்பணும் நாங்கள். ஸோ மிகப்பெரிய ஒரு நிறைவு இருந்துச்சு. ஸோ எங்கேயோட அப்பயும் வந்தவன்கிட்ட சொல்லுவேன், இந்த படம் என்னைக்காக இருந்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இந்த படத்துக்கு வந்து ஒரு வணிக ரீதியான அங்கீகாரம் கிடைக்கலனாலும் என்னைக்கு இருந்தாலும் நானும் தயாரிப்பாளராக இந்த படம் ஒரு நல்ல திரைப்படத்தை தயாரித்தேன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும். இதன் மூலமா நிறைய பேர் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சேலத்தில் டிவியில் போயிட்டே இருந்துச்சு, ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து சேலமாக கருவுறன்னு தெரியல, அவரை விட மாட்டேன்ட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அப்போ வந்து சேனலில் அதை தான் போட்டு காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு, வந்து கனியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அந்த தயாலன்ற ஒரு டீச்சரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் என்கிட்ட பேசியிருக்காங்க, நான் வெளியூர் போகிறப்ப அந்த படம் பார்த்ததுலேருந்து ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்து ஒரு சிஸ்டம் கிரியேஷனை கொண்டு வரணும் எங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை அந்த திரைப்படம் ஏற்படுத்துச்சுன்னு. ஒரு திரைப்படத்தோட வீச்சு அப்படிதான் இருக்கணும். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல ஒரு நல்ல திரைக்கதை, நல்ல திரைப்படம் ஒரு தேசத்தோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி ஒரு திரைப்படத்துக்கு இருக்குன்னு அவர் சொன்னார். ஆனால் அதற்கான திரைப்படங்கள் இன்னும் நம்ம பண்ணலை. இப்போ குளோபலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்லெஸ் லிஸ்ட்டு, சார்லி சாப்ளினோட சிட்டி லைட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பேசப்பட்ட படங்கள். ஸோ அந்த மாதிரி இவர் சார் வந்து சந்திக்கிறப்ப அதெல்லாம் சொன்னார், சார் ஆபாசம் இல்லாமல் வன்முறை இல்லாமல் நல்ல 10 திரைப்படங்கள் வருஷத்துக்கு பண்ணணும்னு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா எல்லா படமும் ஆபாசம் வன்முறையுமோ வந்துகிட்டு இருக்கின்ற ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. சில திரைப்படங்கள் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம பட் உங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம், நல்ல கதைகளை கேட்கணும்னு இருக்காரு அநேகர் அணுகலாம் அவங்கள. நல்ல என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ், அதாவது சினிமாவுக்குன்னு ஒரு சில இதெல்லாம் இருக்கணும், இந்த சாங் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், இப்படிலாம் இல்லாமல் வேறு விதமான சினிமாக்களை செய்யணுன்ற ஆசையோடு அவங்க வந்திருக்கிறப்ப நாம் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா அதுவே ஒரு பெரிய வாசல் திறக்குது. ஸோ இது அவரோட விஷன், அவங்களோட ட்ரீம்ஸ் பெருசாக இருக்கு. இந்த ட்ரஸ்டோட ட்ரீம்ஸ், கேகேகேயோட ட்ரீம் பெருசாக இருக்கு. ரியலி ஐ ப்ரே ஃபார் இட். ஏன்னா முதல்ல ட்ரீம் இருக்கணும், அது நடக்கும் நடக்காதுன்றதுலாம் நெக்ஸ்ட். ஆனா அப்படி ஒரு ட்ரீம் அவங்க கிட்ட எல்லாம் இருக்குன்றப்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த கேகேகே, அதுவும் காமராஜர் ஐயா அவர்களை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். இன்னும் அவருக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, ஒழுக்க சீலர்ன்ற ஒரு பேரே இருக்கு. அது எத்தனை பேருக்கு கிடைக்கும்ன்றது தெரியாது. ஏன்னா இஸ் மேன் ஆஃப் டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. அவங்களை பத்தி நிறைய சம்பவங்கள் படிக்கிறப்ப இப்படி எல்லாம் வாழ முடியுமா அப்படின்னா அப்படி ஒருத்தர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. ஸோ இஸ் அ ரோல் மாடல். ஸோ இவங்களுடைய இந்த கேகேகே இந்த கனவு கூடத்தோட கனவு பலிக்கணும்,